Hey friends, welcome back to this video. In the video, we will see day 15 and 16 study challenges. So, again, I will tell you again. This is a study challenge video. We will prepare September 1st for the semester exam. So, we will prepare this challenge. What we will do is we will already plan for the day. That is why we complete the date. I will tell you about this challenge. என்னோட சேலஞ்சில் நான் வந்து என்னெல்லாம் படிக்கிறேன் தினமும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ ஒரு சின்ன விலாக் மாதிரி தான் நான் வந்துட்டு காட்டுவேன் ஸோ 2 days ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் day 15 and 16 தான் பார்க்க போகிறீங்க ஸோ day 15 இட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே 77th இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ விஷிங் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் August 15 நாளைக்கு ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக தான் இருப்போம் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு நிறைய ஒர்க்லோட் ஆகிடுச்சு இன்றைக்குமே எனக்கு நிறைய வேறு சில வேலைகள்லாம் இருந்தது ப்ளவுஸில் ஸ்டோன் ஒட்டுறது அதுக்கப்புறம் ப்ளவுஸை டெக்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான மற்ற வேலைகள்லாம் இருந்தது ஸோ அதை பார்க்க போயிட்டேன் மார்னிங் நான் எழுந்திக்கும் போது 9:30 ஆகிடுச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் பலூன் மூஞ்சி மாதிரி இருந்தது வெளியில் பார்த்தீங்கன்னா வெயிலே வந்துருச்சு அந்தளவுக்கு நான் தூங்கியிருக்கேன் அவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் எழுந்திரிச்சதும் லேட்டு தான் முதல்லலாம் சீக்கிரம் 6:00 to 5:00 அப்படிலாம் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப லேட்டு எழுந்திக்கிறது 8:30 ஏன்னா லீவ் டைமில் நல்ல அலாரம் வச்சா அலாரம் கேட்கவே மாட்டேங்குது அப்படி இருக்குது யாரோ கண்ணு வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு சொன்னதை பார்த்துட்டு யாரோ கண்ணு வச்சிட்டிங்க என்னால் அந்த லீவ் டைமில் எழுந்திக்கவே முடியல August 15 இன்றைக்கி நான் எழுந்திரிச்சதே லேட்டு தான் அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் மம்மி ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்க ஸோ அதை நான் பண்ணேன் அதை நான் 12:00 வரைக்கும் பண்ணேன் 12:00 அது பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேஷ்னல் ஃப்ளாக்லாம் குத்திட்டு அண்ட் அதுக்கப்புறம் வெளியில் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் படிக்கிறதுக்கே உட்காந்தேன் அண்ட் அதுக்கடையில் லஞ்சு வேறு லஞ்சும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து 4:00 5:00 இந்த மாதிரி தான் படிக்கிறதுக்கே உட்காந்தேன் ஆப்வியஸ்லி என்ன படிச்சிருப்பேன் ஒன்றுமே படிக்கல நேத்திக்கான போர்ஷன் அதாவது August 15 போர்ஷன் பார்த்தீங்கன்னா காக்னசி ஃபார்மா காக்னசியோட யூனிட் 3 and 4 படிக்கணும் நான் வந்துட்டு யூனிட் 3 கொஞ்சோண்டு படிச்சிருக்கேன் யூனிட் 3 கொஞ்சம் அப்புறம் யூனிட் 4 தொடவே இல்லை அவ்வளோதான் படிக்கவே இல்லை நேத்திக்கு பட் நான் யூனிட் 3 இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன் அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் எதுவுமே டச் பண்ணல அண்ட் தென் அகெயின் ஈவினிங் வெயிலில் போயாச்சு ஸோ ஓவரால் நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் நேத்திக்கு ஸோ நேத்திக்கு அந்த சேலஞ்சை நான் வந்துட்டு ஃபெயில் இன்றைக்கி August 16 இன்றைக்கி நான் என்ன படித்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போர்ஷன் வந்துட்டு POCயோட யூனிட் ஃபைவும் ஃபிசிக்கல் ஃபார்மசிட்டிக்ஸோட யூனிட் 4 அந்த மைக்ரோமெரிட்டிக்ஸ் யூனிட்டும் இன்றைக்கான போர்ஷன் வந்து நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் POC வந்துட்டு யூனிட் 5 எல்லாமே நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி எல்லாம் எங்களுக்கு எக்ஸாம்க்கே நாங்கள் படித்தோம் அது மாதிரி இன்னொரு டைம் ரீகால் பண்ணி இன்னொரு டைம் தரவாக படிச்சிட்டேன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபார்மசிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோமெரிட்டிக்ஸ் அதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி படித்தது தான் ஆனால் இன்னுமே கொஞ்சமே நல்லா படிக்கணும் ஸோ அது நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன் பட் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மொத்த நாள் நான் நிறைய படிக்காமல் பெண்டிங் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் கரெக்டாக இன்னிலேருந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 14 days தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எல்லா பேலன்ஸ் வச்சுருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போதைக்கு நான் எக்ஸாமுக்கு அங்கங்கே படித்து வச்சுருக்கேன் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா போர்ஷன்லையுமே கொஞ்சமாக அங்கங்கே படித்து வச்சுருக்கேன் இனி இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி சீக்கிரமாக படித்து முடிக்கணும் POCயில் நான் நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருந்தேன் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா ரியாக்ஷனு லைக் என்ன ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன்னா என்ன டெஃபினேஷன் மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அண்ட் அந்த ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற ரியாக்டன்ட்டு அதுக்கப்புறம் ரியேஜென்ட்டு அப்புறம் வர ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தனித்தனியாக டேபிள் காலம் போட்டு எழுதி வச்சிருக்கேன் ஸோ தட் நமக்கு ஒரு டைம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பேஜ் திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ வேணால் இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்மளுக்கு இன்னும் அவ்வளோவா நாட்கள் இல்லை ஆல்ரெடி 30 days 15 days பாஸ் ஆகிடுச்சு இன்னும் 15 days தான் இருக்குது ஸோ இது மேலே இதுக்கு மேலே நம்ம சீரியஸாக படிக்கணும் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான் தினமும் சீரியஸாக படிக்கணும் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் நான் சீரியஸாக படித்த மாதிரி தெரியல
பட் இன்னுமே நம்ம சீரியஸாக படிக்கணும் நாளிலிருந்து. நீங்கள் உங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். சூன் ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.